ஹலோ கேமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெகுலராக நம்ம விளையாடுவோம் இல்லையா ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிடையாது பட் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுவும் சூப்பரான விஷயம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறந்தாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கேம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி போடுறது ஸோ அதனால் நிறைய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி கேம்ஸ் நிறைய வரும்போது அதுவும் மெயினாக ஆண்ட்ராய்டுக்கு மொபைலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட முடியும் அதனால வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு லைக் டார்கெட் வைப்போம் ஸோ பார்ப்போம் எவ்வளோ லைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கை ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமிட்டர் கேம் விளையாடுவோம் இல்லையா பிசியில் ஸோ அந்த கேம் பிளே போடும் போல் ஆண்ட்ராய்டுக்கு கொடுங்க ப்ரோ ஆண்ட்ராய்டு கொடுங்க ப்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானுமே வந்து சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் மாதிரி இருக்கிற சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற கேம் இருக்கு இல்லையா அது அப்படியே டிட்டோ பிசியில் எப்படி இருக்குமோ ஸோ அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேம்ல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கேம்ல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிசி கேமே ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டுருந்தேன் ரெண்டு மூணு கேம்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா அதான் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம செகண்ட் சேனலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு கேம் இந்த மாதிரி எடுத்து போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் விடவே ஒரிஜினாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரியலாகவே நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமிலேட்டர் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க ஸோ அந்த ஸ்டோரேஜ் ரூமோட டோர் நம்ம ஆஃபீஸ் உள்ளே இருக்கும் இல்லையா ஸோ அது அதுக்கப்புறமா கம்ப்யூட்டராக இருக்கட்டும் செல்ஃபாக இருக்கட்டும் வெளியில் கூட பார்த்துருப்பீங்க அந்த சிட்டி அதுக்கப்புறமா சிட்டிலேருந்து நம்ம ஸ்டோர் பார்க்கறது பக்கத்துலே ஸ்டோரேஜ் ரூமையும் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாமே நம்ம பிசியில் விளையாடுவோம் இல்லையா ஸோ சேம் அதே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ லைசன்ஸு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைசன்ஸு அதுக்கப்புறமா வந்து சூப்பர் மார்க்கெட் அப்கிரேட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு லெவல் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க இந்த கேம் விளையாடுறவங்க கண்டிப்பாக அந்த ஃப்ரீயாக வருது இல்லையா அது எடுத்த உடனே போய் உடக்குன்னு பண்ணிடாமல் கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பில்ஸ் வரல மற்றபடி க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஹையரிங் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்கர் நாலு பேர் அப்புறம் வந்து கேஷியர் நாலு பேர் ஸ்டோரேஜ் ரூமுக்கு ஃபைனலாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் இது லேட்டஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் ரூம் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் டாலருக்கு வந்துருந்ததுல ஸோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அப்புறமா அந்த ஃபர்னிச்சர் செல்ஃபு ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறமா ஃப்ரீசரு கேஷியர் மிஷினு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோருக்கு வைக்கிற லைட்ஸு ஸோ எல்லாமே நம்ம பிசி கேம்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சேஞ்சஸ் நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கைஸ் ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற கேம் போட்டிருந்தேன் இல்லையா ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் அதுல எல்லாத்துலையுமே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் டிட்டோ நம்ம பிசுல எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்டர்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க போல அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஸோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் இவ்வளோ விஷயங்கள் வரும்போது சேம் அதே ப்ராடக்ட் இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த லெவல் ஸ்டோர் லெவல் ஏறுறதா இருக்கட்டும் டைமர் ஓடுறதா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து கேம் ஸ்டார்டிங்கில் அப்படினால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லெவல் வந்து நம்ம ப்ளே பண்ணுற வரைக்கும் அந்த டியூட்டோரியல்ஸ் வந்துட்டு இருக்கும் அதாவது கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணவும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணவும் ப்ராடக்டை அடுக்கவும் அப்புறம் ரேட் செட் பண்ணவும் அப்படின்ட்டு மெயினாக நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட் அமௌண்ட்டுக்கே வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் லைசன்ஸும் அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்கான இதுமே கொடுத்துருப்பாங்க அதை வந்து உடனே போயிட்டு பண்ணிடாதீங்க பிகாஸ் நம்மளுக்கு இந்த லெஃப்ட்ல ஆப்ஜெக்டிவ் வருது இல்லையா அதுலயே வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் அன்லாக் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஸ்டோரை ஒரு லெவல் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்பாங்க ஸோ அது ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து அந்த ஜீரோ அதாவது காசே செலவு பண்ணாம அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பட் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் பண்ணிடுவேன் ஸோ ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கதை அதுதான்றது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு இந்த கேமை ஏற்றி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்கள்ல அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறதுக்காக சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே போய்ட்டு வேகமாக ஜீரோ தானே காசை இல்லாமல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம்லாம் காசு சேர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதுக்காக சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகேங்க நான் ஃபீல் பண்ணதுன்னா இந்த குப்பை தொட்டி இருக்குல்ல அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த காலி பாக்ஸை போடும்போது மட்டும் ஸ்ட்ரக் ஆகுதுங்க ஸோ அதையுமே அதனால் தான் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணல அப்படியே டேரக்டாக கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக எங்கேயுமே கட் பண்ணல அப்படியே கொடுத்துட்டேன் நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் பக்ன்றது ஸ்டார்டிங்கில் இனிஷியல் லெவலில் பார்த்தீங்கன்னா அது இருந்தது அதுக்கப்புறமா சில பக்ஸும் வந்துச்சு அதையுமே நான் வந்து சொல்கிறேன் மெயினாக காலி பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் குப்பத்திரியில போடுறோம் இல்லையா ஸோ போடுற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேம் ட்ராப் ஆகி ஜீரோல போயிட்டு அதுக்கப்புறமா கேம் ரன் ஆகுது ஸோ இந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க மறக்காம ரேட்டை செட் பண்ணிருக்கேன் கைஸ் ரேட்டை செட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லொடுக்கு லோடுன்னு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அப்புறம் நம்ம ரேட்டை செட் பண்ணல அப்படின்னா கம்மி காசுக்கு எல்லா பொருளையும் லவிட்டிக்கு போயிடுவாங்க அதனால சேஃபா இருங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து செக் அவுட் பண்ண வந்துட்டாங்க வாங்க நம்ம போயிட்டு இப்போ அந்த கேஷர் கவுண்டர்ல ஸோ பிசியில் இருக்கிற அதே விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் இல்லையா மூணு கேமு அதெல்லாம் விடவே இந்த கேம் எவ்வளவோ தேவலை அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி போர்டும் இருக்கு ஓப்பன் க்ளோஸ் அப்படின்ற அந்த போர்டுமே இருக்கு ஓகே ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ப்ராடக்டாக கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அந்த ரெட் ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி ஒன்று இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை கரெக்டாக எடுத்துட்டு போய் ப்ராடக்ட்லயோ இல்லை இந்த மாதிரி கேஷ்லேயோ கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் சைட்லேயே கிவ் சேஞ்சு இப்போ சேஞ்சு பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இருபது டாலராக வச்சிட்டிங்க அப்படின்னா டேக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பத்து டாலர் எடுத்துருவான் அதெல்லாம் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோன்ற பட்சத்துக்கு அப்ரூவ் செக் அவுட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது க்ளோஸ் பண்ணிடுவான் ட்ராயரை க்ளோஸ் பண்ணிட்டு செக் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடுவான் ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிற அப்படியே ஃபீச்சர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க மெயினாக இந்த கேமோட சவுண்டுங்க ஸோ நம்ம பிசியில் விளாடும் போது அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா அதோட சவுண்டாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம செக் அவுட் கம்ப்ளீட் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசியில் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கார்டு வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம்ல கிரெடிட் கார்டு வச்சு ஸோ சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அக்செப்ட் பண்ணிட்டு இந்த டெர்மினல் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும் ஸோ கரெக்ட்டா அந்த நம்பர் பேட் இருக்குல்ல அதில் டைப் பண்ணிட்டு க்ரீன் கலர் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டும் முடிஞ்சிருதுங்க ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கஸ்டமர் நம்ம வந்து போடணும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இருபத்தஞ்சு கஸ்டமரை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே செக் அவுட் செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது நம்ம ஆல்ரெடி பிசியில கொடுத்துருந்தோம் இல்லையா சேம் அதே கான்செப்ட் தான் அதே மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டு இந்த மாதிரிலாம் போனா மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா நம்மளுக்கு அதுவுமே இந்த கேமில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் வந்து ப்ராடக்ட் வந்து டூ எக்ஸ்பென்சிவாகவோ இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ நம்ம பிசி கேமை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் இதை வந்து புதுசாக சொல்லணும் அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் இந்த கேம் ரொம்பவே நல்லா இருந்தது கம்பேர் பண்ணும்போது நான் நம்ம சேனலில் மெயினாக போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மற்ற கேம் எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்லராக தான் இருக்குமே தவிர்த்து எக்ஸாக்டாக நம்ம பிசி கேம் அளவுக்கு இருக்காது பட் இந்த கேம் அப்படி கிடையாது இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே இப்போ நைட் ஆகிடுச்சு வாங்க லைட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம் லைட்டை போட்டுட்டு இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லைட் பெட்டராக இருக்கா இல்லையா அப்படின்றது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வர லைட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க ஸோ இது நான் லைட்டு போடாமல் இருந்து கே நம்ம வந்து கஸ்டமரை டீல் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே பெட்டரா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கணும் லைட்டை போடுறேன் பாருங்க ஒன்றுமே இல்லை ஏதோ அந்த இடத்துல டார்ச் லைட் அடித்த மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க ஸோ இது வந்து அந்த எல்லோ கலரில் நமக்கு முன்னாடி வந்து அப்படியே ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும் நல்லாவே பார்த்திங்கன்னா விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது இது பாருங்க நின்றுட்டு இருக்குது தெரியல ஸோ அதனால் சரி ஆன் பண்ணி காட்டணுமே எல்லா ஃபீச்சரையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணேன் நான் எதுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே அப்படின்னு சொன்னிருந்தேன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னேன் ஸோ இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மொக்க பண்ணிட்டுறானுங்க அப்புறம் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா சேம் அதே பிசியில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வரல அதுக்கப்புறமா குப்பை வர அந்த பக்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடந்தது அடுத்ததாக நான் என்ன பண்ணேன்னா இந்த கேம்ல வந்து இதுவும் அப்டேட் பண்ணேன் ப்ராடக்ட் லைசன்ஸ் ஃப்ரீயா தராங்கல்ல அதுவும் சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஒரு லெவலில் வந்து நான் அப்டேட் பண்ணேன் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பக் வந்துச்சு அதையுமே நம்ம காட்டலாம் ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னைக்கிட்டே ஒன்பது மணி ஆயிடுச்சா ஸோ கீழ பாத்தீங்கன்னா வரும் டச் ஏர் டு ஃபினிஷ் டு பிளே அப்படின்னு சொல்லி வரும் ஒண்ணு இல்லை அந்த டெக்ஸ்ட் வருது இல்ல அந்த வர இடத்துல போயிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுங்க அந்த டெக்ஸ்ட்டில் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் வரும் இல்லையா எவ்வளோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு போயிருக்காங்க எவ்வளோ பேர் டூ எக்ஸ்பென்சிவ்னு போயிருக்காங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க அப்புறம் நம்ம எவ்வளோ இன்கம் நம்ம ஒரு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிசியில் வரும் இல்லையா சேம் அதையே பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இந்த வெர்ஷனில் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க லிட்ரலி பார்க்கும்போது பரவாயில்லப்பா ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தாக ஒரு ஆண்ட்ராய்டு கேம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீலாக இருந்தது ஸோ அந்த இடத்தையே பாருங்களேன் சும்மா சொல்லக்கூடாது நம்ம சூப்பர் மார்க்கெட் பீசில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மார்க்கெட் அப்டேட் பண்ணும்போது இஷ்யூ ஆச்சுன்னு இந்த க்ளோஸ் ஓப்பன் பட்டன் வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க இதுதாங்க டே ஒன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன எல்லா டீடெயில்ஸுமே அதில் அக்குவேறு ஆணி வேராக கொடுத்துருக்கேன் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதனால் நம்ம பிசிஇ கேமை வந்து அப்படியே ஆண்ட்ராய்டுக்கு வேணும் வேணும்னு இருந்தோம் இல்லையா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேட்சான கேம் வந்து இது தான் ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த கேமை விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஏற்றி ட்ரை பண்ணுங்கள் கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது எம்பிக்கிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் முந்நூறு எம்பிக்கு மேலே அது டெஃபினட்டாக தெரியும் ஒரு முந்நூத்தம்பது எம்பி ஒரு முந்நூத்தறுபது எம்பி அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க நான் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணி தான் இந்த கேம் ப்ளே பண்ணேன் பட் இன் பிட்வீன்ல எங்கேயுமே எனக்கு ஆடு வரல ஆனால் இவனுக்கு கேட்டால் ஆடு இருக்கு இல்லையா ஸோ ஆடுக்கு வந்து ஒரு இருபது டாலர் கொடுத்தீங்கன்னா ஆடு வராது அப்படின்னு போட்டிருக்கானுங்க ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலைங்க ஆட்லாம் வரல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ப்ளே பண்ணேன் எனக்கு எந்த ஆடுமே வரல ஸோ இதுதான் நான் இப்போ ஸ்டோர் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா முன்னாடி இருக்க டோரை காணோம் பாருங்களேன் சரி நான் கூட கண்ணாடி டோரா இருக்கும் ஒரு வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் டோரையே காணும் கிஷ் பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு சோ அப்படியே யார் வேணா வரலாம் யார் வேணா போகலாம் அந்த கான்செப்ட் இருக்கு இன்னொன்னு அந்த டோர் இருக்கு பாருங்க அந்த ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த பட்டர் போர்டை வந்து காணும் பின்னாடி ஸ்பேஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் தான் ஓகே என்ன பண்றது சோ அப்படியே கொண்டு வரும்போது சில பக்ஸ் எல்லாமே தான் செய்யும் பார்ப்போங்க இது வந்து வெர்ஷன் ஒன் பாயிண்ட் தான் இருக்கு மேபி இதுல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேட் எல்லாம் கொடுத்து இந்த பக்ஸ் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உண்மையிலே ஒரு ஒர்த்தான கேமாக பார்த்தீங்கன்னா வரும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்புறம் பிசியில் வந்து இந்த கேம் லேக் அடிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களாம் தாராளமாக இந்த ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃபோனு கொஞ்சம் ஐஎன்ட் ஃபோனு அதனால் மேபி எனக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சா என்ன அப்படின்னு தெரில என்ன தான் ஐஎன் ஃபோனாக இருந்தாலும் எனக்கும் அந்த குப்பை தொட்டியில் எடுத்துகிட்டு போய் பாக்ஸை போடுறோம் இல்லையா அப்போ போடும்போது எனக்கு வந்து அந்த ஃப்ரேம் ட்ராப் ஆனதுலாம் நடந்துச்சு ஸோ மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மொபைலில் தான் கேஸ் விளாண்ட விளையாடி அதை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது மற்ற கேம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே பெட்டராக தான் எனக்கு வந்து ஃபீலாக இருந்தது ஸோ அப்படியே நம்ம ரியலாக வந்து நான் பிசியில் விளையாடி விளையாடி கேம் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன் இல்லையா ஸோ அதே ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி வந்து நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்குறது வெறும் ஆறு தான் கொடுத்துருப்பாங்க அதாவது ஒரு நாலோ அஞ்சு தான் இருக்கும் பட் ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய லெவல் கொடுத்துருப்பாங்க மேபி அடுத்த அடுத்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி கேஷியராக இருக்கட்டும் ரீஸ்டாக்கராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்காங்க தாராளமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சம் லெவல்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டாக்கர்லாம் வந்துச்சுன்னா வெளியில் நிற்கிறானுங்களா நம்ம பிசி கேமில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நடக்குதா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே நல்ல விஷயம் அதெல்லாம் நடந்துச்சுன்னா ஸோ ஓரளவுக்கு எனக்கு இந்த கேம் வந்து ஒர்த்தாக இருந்தது ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்குமே எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமுக்கு பத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதை தான் மெயினாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் எவ்வளோ பேருக்கு வந்து இந்த கேம் பிடிச்சிருக்கு ஸோ எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கீங்க அப்படின்றது தெரியும் அதனால் பத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த கேமுக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ நேரம் மேம் ப்ரோ இந்த கேம் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம டெலிகிராமு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் போடுவேன் அதே மாதிரி இந்த கேமோட லிங்க்குமே நான் ப்ளே ஸ்டோர் லிங்க்குமே தரேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி போய்க்கலாம் கேம் நேம் வந்து அப்பா வீடியோ ஸ்டார்டிங்கில் விட்டு போட்டு கடைசியில் எண்டில் வந்து டைட்டில் கார்டை போடுறோம் பாருங்கள் கிரோசரி சேலர் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேம் பேர் கிரோசரி சேலர் கேம் தான் இந்த கேம் ஸோ நேம் அப்படி வச்சிருக்கானுங்க நீங்கள் அதெல்லாம் ஓரி பண்ணிக்காதீங்கன்னா பிளே ஸ்டோரில் நான் போயிட்டு அந்த நேம் போட்டு தேடும்போது கூட எனக்கு கிடைக்கல ஸோ அதனால லிங்கை யூஸ் உடனே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளே ஸ்டோரில் போய் அங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன் அதனால இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி டேரெக்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா நான் டெலிகிராம்லயுமே போடுறேன் அதையும் கூட யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கே ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மெயினாக வந்து இந்த வீடியோ இவ்வளோ காட்டு கற்று கத்தி கூவுனதுக்கான ரீசன் வந்து ஒரு ஒர்த்தான கேம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் செகண்ட் சேனலில் போடுறதா தான் இருந்தேன் பட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரஸிவாக இருந்தது ஸோ பிசி கேம் அளவுக்கு இருந்தது பாருங்கள் அந்த லைட் இருக்கு இல்லையா ஸோ லைட்டு கூட அதை இருந்து எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த கேம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கைஸ்